ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து இந்த பேடி பல்சர்ஸ் ஆயில் சீட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து என்னன்னா நியூஸ் வந்திருக்கும் ஸோ அப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டான விஷயம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை ஸோ என்னோட ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன் அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ அன் அன்னகடமி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஏஓ எக்ஸாம் குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கும் இப்போ நைன்த் ஜூனில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன்றுக்கும் குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கும் வந்து டேட் நைன்த்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டு மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் அகாடமி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பன்னெண்டு மந்த் டப்ஸ்கிரிஷ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மந்த்த் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரை கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் அப்படின்றது நீங்கள் எது எதில் கவர் ஆகுது ஓகேங்களா சிலபஸில் எது எதில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில் இதை பற்றின டேரெக்டான விஷயமே இருக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் பேப்பர் த்ரீல ஃபுல்லாகவே இதை பற்றினது இருக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம் இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையும் முக்கியம் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் அப்படின்ற வார்த்தையும் இருக்கும் ஸோ அந்த இதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த சிலபஸ் ஜிஎஸ் த்ரீ பேப்பரில் உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும் டூ பேப்பர்லேயும் உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ் ஸோ அந்த செக்டாரில் நமக்கு அக்ரிகல்ச்சரும் ஒரு செக்டார் ஸோ அதில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஸோ அந்த இதை பற்றியும் அண்ட் அதில் ஏற்படுற ப்ரை ப்ராப்ளம்ஸ் அண்டு அதனுடைய டிசைன்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இதெல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதை தவிர ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் ஏன்னா இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா இந்த எம்எஸ்பியே வந்து என்ன அப்படின்னு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றதே ஒரு ஸ்கீம் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஸ்கீம் ரிலேட்டட் ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஸோ அது எப்படி வந்து என்னென்னா வல்னரபிள் செக்ஷன்ஸை வந்து பாதுகாக்குது அதை அவங்களை எப்படி முன்னேற்றுது அப்படின்ற விஷயம் செகண்ட் பேப்பரில் இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இதை தவிர பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் ஸோ இதை எப்படி இதில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இருக்கும் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பியில் ப்ரக்யூர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுவும் இதில் உங்களுக்கு கொண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ இது ஜிஎஸ்டே பேப்பர் டூ அண்ட் பேப்பர் த்ரீயில் யூபிஎஸ்சியில் நீங்கள் பார்க்க வேண்டியது சரி இப்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன ஏதாவது நீங்கள் ஒரு கிராப்பை பயிர்றீங்க அந்த பயிரிட்ட கிராப்பை நீங்கள் வந்து என்னென்னா அறுவடை பீரியடில் கொண்டு போய் விற்பீங்க ஸோ விற்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு அவங்க செலவு பண்ணாங்களோ ஓகேங்களா விதை வாங்கினதுலேருந்து அதை வந்து ஒரு பயிராக வந்து அவங்க அறுத்து எடுத்து வெளியே கொண்டு நம்ம கொண்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணுறாங்களோ அந்த செலவு பண்ண காசை அவங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் ப்ளஸ் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமமாவது கொஞ்சம் லாபம் கிடைக்கணும் ஸோ அது பண்றது அப்படின்றது இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஓகேங்களா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்பெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரக்யூர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலமாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த வ அடுத்த வருஷம் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்போ அறுவடை பண்ணும்போது நம்ம ப்ராடக்டோட ரேட்டு இவ்வளோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த பர்டிகுலர் கிராப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிரிடுவாங்க ஓகேங்களா சரி இது எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு லாபம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பட்ஜெட்ல நைன்டின் பட்ஜெட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நூறுரூவா அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது நூறுரூபாயிலிருந்து ப்ளஸ் ஐம்பது ரூபா ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா சரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதுதான் அது டூ தௌசண்ட் எயிட்டீன் இருந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு கொண்டு வந்துட்டாங்க சரி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படின்றது ஒரு முக்கியமான வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை அண்ட் அரிசி இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக அளவில் விளைவிக்கிறதுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ அந்த இதில் அதிகமாக விளைவிச்சிருவாங்க ஸோ அதிகமாக விளைவிச்சதுனால உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக எல்லா மக்கள்கிட்டையும் கிடைக்கிறதுனால பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மியானால் அந்த அந்த இதை பயிரிட்ட பயிர் விவசாயிக்கு வந்து என்ன அவருக்கு அவருக்கு அமௌண்ட் கிடைக்கணும் ஓகே அதுக்காண்டி கொண்டு தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சரி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதோட கால்குலேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றத யார் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேயர்ஸ் ஓகேங்களா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேயர்ஸ் அப்படின்றவங்க தான் இது பண்ணுவாங்க ஸோ இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேயர்ஸ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கு ஹெட்டு பிரைம் மினிஸ்டர் சரி இவங்க எப்படி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவங்களாம் போய் கால்குலேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்காங்க அந்த கமிஷன் பேரு கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட எத்தனை ப்ரா ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறாங்க ஓகேங்களா இருபத்தி மூணு ப்ராடக்ட்டுக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்க இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் இந்த சுகர் கேனுக்கு மட்டும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ் ஏன் இதுக்கு மட்டும் ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ்னு வச்சுருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து மற்ற இருபத்தி ரெண்டுக்கும் எதுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா சரி இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தான் இப்படி ஒரு கமிஷனே ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் தான் நமக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றதை கொண்டு வராங்க ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க யாருக்குன்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பர்ட்டிகுலர் கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு குவிண்டாலுக்கு ஒரு குவிண்டாலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நெல்லுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இந்த ஐந்நூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த கேபினெட் கமிட்டியான் எக்கனாமி அஃபேயர்ஸ் கேட்கணுமா அப்படின்றதுன்னா கேட்கணுன்னு அவசியம் இல்லை இட் இஸ் நாட் பைண்டிங் ஓகேங்களா அதாவது இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாம் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டியான் எக்கனாமிக் அஃபேயர்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கிராப்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்ன கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் வந்து ஏழு இருக்குது பல்சஸ் அஞ்சு இருக்கும் ஆயில் சீட்ஸ் எட்டு இருக்குது இதை தவிர ரா காட்டன் ராஜூட்டு கோப்ரா டீட் ஹஸ்கடு கோகனட் சுகர் கேன் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கிராப்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணுறாங்க சரி இந்த எம்எஸ்பி கொடுக்கணுன்னா என்னென்ன ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ எம்எஸ்பி வந்து கால்குலேஷன் வந்து அரைவ் பண்ணணும் ஓகேங்களா இப்போது எம்எஸ்பி கால்குலேஷன் அரைவ் பண்ணணும் அப்படி அரைவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க ஸ்ட்ர இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு குண்டால் நெல் தயாரிக்கிறதுக்கு நூறுரூவா வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அதோட ரேட் நூற்றம்பது ரூபான்னு வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியே வைக்க மாட்டாங்க எப்படி வைப்பாங்கன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன் அது அப்போ அதை பொறுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரேட்டை மாற்றிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுக்கடுத்து மார்க்கெட்டில் அதோடய பிரைஸ் ட்ரெண்ட் எவ்வளோ இருக்குது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்படி வந்து அதனுடைய ட்ரெண்ட் இருக்குது ப்ரைஸ் ட்ரெண்ட் இருக்குது மாதிரி வந்து என்னன்னா இதோட போடுற இன்னொரு கிராப்ஸோடைய ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்குது இதுக்கு ஈக்குவலான இது இப்போ நம்ம நார்மல் ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸ் அப்போ ஈக்குவலான ரேட் எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சிங் த ப்ராடக்ட் ஓகேங்களா எக்ஸ்சேஞ்சிங் த ப்ராடக்ட்னா இப்போது எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டரி செக்டர் டெர்ஷரி செக்டான்னு சொல்லுவோம் பிரைமரி செக்டார்ன்றது அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சரில் இருந்து தான் என்னென்னா ரா மெட்டீரியல் மற்ற இதுக்கெல்லாம் போகுது அப்போ அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்ன அப்படின்றது அவங்களையும் செக் பண்ணுவாங்க இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஜினும் எக்ஸ்ட்ரா போடுவாங்க இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ளிகேஷன் இப்போ நம்ம எம்எஸ்பி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கன்சியூமரில் எப்படி இம்ப்ளிகேஷன் ஆகும் நீங்கள் நூற்றம்பது ரூபான்னு சொல்லிடுவீங்க ஆனால் அதை கஸ்டமர் வாங்குறதுக்கு தகுதி இருக்காதா தகுதி இருக்கா அப்படின்றதையும் செக் ஓகேங்களா ஸோ இதுதான் சரி இது வந்து நார்மலாக எம்எஸ்பி பண்ணுறதுக்கு ஒரு இது இதே இது நான் என்ன சொன்னேன் சுகருக்கு ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ்ன்னு சுகருக்கு எனக்கு யூஸ் பண்ணும் இந்த கரும்பு சக்கருக்கு பார்த்தீங்களா கரும்புக்கு மட்டும் என்னென்னா ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் அதுக்கு மட்டும் அப்படி தனியாக பேர் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதனால தான் ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகேங்களா அது எதுக்கு கீழே அவங்க விட்டுருப்பாங்க அப்படின்னா எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட்டுக்கில் இந்த ஒரு ஆர்டரை வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆட்ரு கீழே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இது யார் கொடுக்கணும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரும்பை கொண்டு போயிட்டு கரும்பு ஆலையில் விற்பாங்க பார்த்திங்களா அந்த கரும்பு ஆலையில் விற்கிற போது அந்த கரும்பாலை ஓனர் வந்து இதை பண்ணும் ஸோ அப்போ கரும்பு ஆலை ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா சர்க்கரை அந்த சர்க்கரை தயாரித்து வெளியிடுவார் பார்த்தீங்களா அவருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கணும் அதே மாதிரி இவர் வேலை பார்த்து இவர் போயிருக்காரு இவருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கணும் ஸோ அதுக்கு ஏற்றாப்ல தான் இந்த பர்டிகுலர் ஃபேர் அண்ட் ரெமினரேட்டிவ் ப்ரைசஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இதுக்கு முத முதல்ல ஓகேங்களா அதாவது இந்த பர்டிகுலர் லைக் நம்ம சுகர் கேனுக்கு முத முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து என்னன்னா ஃபேர் அண்ட் ரெமினரேட்டிவ் ப்ரைஸ் இருக்காது ஓகேங்களா ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸுன்னு இருக்காது அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அப்படின்ற இதில் இந்த கொண்டு வந்திருக்காங்கல்ல இதை டூ தௌசண்ட் நைன்டீன் நைனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு அமன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறந்தான் இதுக்கு பேர் ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸுன்னு தான் வரும் அதுக்கப்புறம் தான் இது பேர் வரும் இதையும் யார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய காஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் வந்து கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அவங்க தான் வந்து என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இது பண்ணுவாங்க பட் இதுக்கு சில எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதேமாதிரி வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் இதோட ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதோடய ட்ரெண்ட் என்ன ஓகேங்களா அவைலபிலிட்டி ஆஃப் கன்சூ சுகர் கன்சூமர்கிட்ட எவ்வளோ கிடைக்குது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் அண்ட் ரெமினரேட்டிவ் ப்ரைஸுக்கு எடுத்திருப்பாங்க சரி இப்போ நம்ம எம்எஸ்பியை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ எம்எஸ்பியை எப்படி அரைவ் பண்ணுறாங்க நம்ம இப்போ காஸ்ட் ஆஃப் விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு கால்குலேஷன் இருக்குது ஸோ அந்த கால்குலேஷனை ஸோ சிஎஸ்சிபி இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷனை போட்டு அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்க எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க அந்த எஸ்டிமேஷன் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களாம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டியூட்டில் தான் வருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டேட் வைஸ் கிராப் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டேரெக்டாக போய்ட்டு ஏதாவது எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க டேரக்டாக போய்ட்டு எந்த எஸ்டிமேஷன் பண்ண மாட்டாங்க அதை பண்ணுறவங்க இவங்க இவங்க எஸ்டிமேட் பண்ணி இவங்கிட்ட கொடுப்பாங்க அதன் மூலமாக ஒரு கால்குலேஷனை போட்டு இவங்க வேல்யூவை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் அப்படின்றது ஏ டூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ஸ் ஆல் பெய்டு அவுட் காஸ்ட் டைரெக்ட்லி இன்கேட் பை த ஃபார்மர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பர்டிகுலர் நெல்லை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை வாங்குறாரு அதுக்கு வந்து என்னன்னா பெஸ்டிசைட்ஸ் போடுறாரு ஃபெர்டிலைசர் போடுறாரு தண்ணி ஊற்றுறாரு ஃபியூயல் செலவு பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஏட்டும் ஓகேங்களா ஸோ இந்த எஃப்எல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பெய்டு ஃபேமிலி லேபர் ஓகேங்களா அன்பெய்டு ஃபேமிலி லேபர் ஸோ இந்த ரெண்டையும் கால்குலேட் தான் ஏ டூ ப்ளஸ் எஃப்என் இதுதாங்க ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் போட்டு வேல்யூ வரும் அந்த தூக்கி யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பர்டிகுலர் லேண்ட் அவருக்கு சொந்த இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா ஏன்னா இப்போ நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல்ல லேண்டை வாங்கி அந்த லேண்டில் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டல் அதே மாதிரி அவங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு மாதிரி அவங்க டிராக்டர் இதெல்லாம் வாங்கணும் ஸோ அதுக்கான அமௌண்ட்டு ஸோ இதெல்லாம் வேணும் ஓகேங்களா இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் ஒரு ஓவராலாக காஸ்ட்டு கொண்டு வர முடியும் அதுக்கு பேர் என்னென்னா சி டூ ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒன்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் அப்படின்ற ஃபார்முலா தான் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் சீ டூ அப்படின்றத எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து இந்த சீட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா தான் ஹோல் ப்ரைஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ டூ ப்ளஸ் எஃப்எல்லையே நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம் மேக்ஸிமம் அமௌண்ட்டை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதாவது இந்த மாதிரி ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கமிட்டியும் போட்டிருப்பாங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஸோ அவரும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ டூ ப்ளஸ் எஃப்எல் ப்ளஸ் இந்த சீ டுவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பாரு பட் இன்ன வரைக்கும் அவங்க எடுத்துக்கல ஓகேங்களா சரி இப்போ நம்ம எம்எஸ்பி இதெல்லாம் சொல்லியாச்சு சரி இதை யார் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவா யார் வந்து இந்த இதை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இவங்க ப்ரொக்யூர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க ஸ்டேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ரேஷன் கடையில் அரிசி கோதுமை கொடுக்கறது இதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்வளவோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டு அண்ட் ரைஸ் இந்த ரெண்டை மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க வேறு எதையும் ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க இது வந்து என்னன்னா நார்மலாக ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருந்தது இதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே போயிட்டு வாங்கி அது மறுபடியும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கோடவுனு கொண்டு போய் கோடவுன்லேருந்து இருந்து மறுபடியும் எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறது அப்படின்றது என்னென்னா நமக்கு இந்த ட்ராவலிங் காஸ்ட் அதிகமாகுது ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க தட் மீன்ஸ் அந்த ஸ்டேட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணி அதை அவங்களுடைய பிடிஎஸில் விற்றுப்பாங்க இதுக்கு யார் காசு கொடுத்துருவாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா காசு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பண்ணுறோம் இப்போ ஃபார்மர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ப்ரொக்யூர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எந்த அமௌண்ட்டில் வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு கிலோ ரைஸை பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளோக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ரூபாய் இல்லை ஏழு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது பேர் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ் ஓகேங்களா இந்த ஏழு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த அரிசியோ இல்லை கோதுமையோ அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு ரூபாய்க்கு விற்றுருவாங்க ஓகேங்களா மூணு ரூபாய்க்கு எதில் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பாங்க ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் ஸோ அதுலேருந்து எங்கள் யாருக்கு போனால் மக்கள்கிட்ட டைரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் ஏழு ரூபாயில் இருந்ததை இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு ரூபாய்க்கு நம்மகிட்ட விற்கிறாங்கன்னா நம்ம மூணுரூவா கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கிப்போம் ஓகேங்களா ஸோ இதை ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டில் வீட் ப்ரொக்யோர்மெண்ட் எண்பத்தஞ்சு சதவீதமான வீட்டு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்டேட்டில் மூணு ஸ்டேட்டில் இருந்தால் போயிருக்கு பாருங்கள் மத்திய பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா இந்த மூணு ஸ்டேட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வீட் ப்ரக்யூர்மெண்ட் நடந்திருக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இதை தவிர நம்ம ரைஸ் ஓகேங்களா ரைஸோட ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தாறு சதவீதம் ஒரு ஆறு ஸ்டேட்டில் இருந்து மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் அதிகமாக ப்ரொக்யூர் ஏன் இப்போ வந்து இந்த ஃபார்ம்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய ஃபார்ம்லாஸ் இப்போ புதுசாக கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு ஃபார்ம்லாஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபார்ம்லாஸுக்கு ஏன் வந்து பஞ்சாபு ஹரியானா மத்திய பிரதேஷ் ஏன் இந்த இருந்து மட்டும்தான் பெரிய லெவலில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னா ஏன்னா இந்த மூணு ஸ்டேட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிக்கு அதிகமாக வந்து பொருட்களை கொடுக்குறாங்க அப்போ இப்போ எம்எஸ்பி போயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த மூணு மூணு ஸ்டேட்டோட ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க ஓகேங்களா அதனால தான் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அளவுக்கு போய் போராட்டத்தில் கலந்துக்கல ஓகேங்களா சரி இப்போ எம்எஸ்பியோட அட்வான்டேஜ் எம்எஸ்பி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ண முடியும் ஃபோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி உனக்கு வந்து நீ பயிரிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் இந்த பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டை அஷ்யூரன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுவோம் விளைவிப்போமா ஸோ அப்போது நமக்கு அந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபுட் செக்யூரிட்டி அதேமாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷனை தடுக்க முடியும் ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்னா இப்போ இவர் போது ஒரு ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படின்னு இருக்கிறது அப்போ அதை நம்பி விளைவிப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் கொண்டாந்து போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு இல்லைங்களா கிலோ கிட்டத்தட்ட நேரங்களில் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒரு ரூபா ஐம்பது அந்த மாதிரி கூட போகிற அளவுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா அப்போ ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் அந்த இதை கொட்டிகிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தடுக்க முடியும் அதே மாதிரி வந்து என்னென்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபார்மர்ஸுக்கு நம்ம செக்யூரி ஷூரிட்டி கொடுக்க முடியும் கண்டிப்பாக பட் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி வந்து இன்னமும் ஸ்டாக்னண்டாக தான் இருக்குதுன்னா ரொம்ப பெரிய லெவலில் இதாகலை மாதிரி வந்து என்னென்னா எம்எஸ்பி ரிலேட்டடான அவேர்னஸ் வந்து இன்னும் மக்களுக்கு அந்த அளவுக்கு க்ரியேட் ஆகலை இந்த நான் சொன்ன மாதிரி அன்இக்குவல் ஆக்சஸ்னால் சில ஸ்டேட் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அதில் அதிகமாக வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க நிறையா ஸ்டேட் வந்து பெரிய பெனிஃபிட் ஆகலை இதேமாதிரி என்னதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் ஃபார்மர்ஸுக்கு இந்த தான் இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ அங்கே காம்படிஷன் அப்படின்றது கிடையாது இதே மாதிரி டபிள்யூடிஓ நமக்கு இஷ்யூஸ் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டபிள்யூடிஓ பொறுத்த வரைக்கும் இது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்சினால் ஓகேங்களா இப்போ எம்எஸ்பியெலாம் சப்சிடிக்குள்ளே தான் வரும் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்சினால அந்த ப்ராடக்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாகி அது இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியில் ஏற்கனவே அந்த ப்ராடக்ட்டை விளைவித்துக்கிட்டு இருந்தால் அந்த ப்ராடெக்ட் அங்கே அடியாகும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன இதுதான் வந்து என்னன்னா டபிள்யூடியூவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தான் அமௌண்ட்டு நீங்கள் சப்சியாக கொடுக்கணுன்னுலாம் வச்சிருப்பாங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன் சப்சிடி பிரச்சனையாகிடும் ஓகேங்களா அதேமாதிரி கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் எம்எஸ்பியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ இதில் நேற்று நியூஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட கம்மியாக தீஸ் லெஸ் தென் ஃபோர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை தவிர என்ன முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசஸ் ஆயில் சீட் கோர் சீரல்ஸ் இதுக்கு வந்து ஓரளவுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை தவிர இன்னொரு முக்கியமான இதுனா சீசமம் ஓகேங்களா சீசமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற இப்போ ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அந்த பல்சஸ் இதுக்கெல்லாம் வந்து அஞ்சு ஸோ சீசமுக்கு வந்து ஆறு புள்ளி ஆறுனா எல்லா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசமுக்கு போக ஆரம்பிப்பாங்க இன்னைலாம் சீசமுக்கு போக ஆரம்பிப்பாங்க ஸோ கவர்மெண்ட் என்ன கிராப்பை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் அரிசி தான் விளைவிப்பாங்க கோதுமை தான் விளைவிப்பாங்கன்றதுன்னு வைங்களேன் மண் கெட்டு போயிடும் மண்ணோட வளம் ஒரே கிராப்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா போயிடும் அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்பை டைவர்சிஃபை பண்ணும் வேறு வேறு கிராப்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை நீங்கள் என்வரான்மெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க அந்த லேண்டு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல பேடியை அதாவது அரிசி விளைவிச்சாங்க அப்படின்னா அடுத்து பருப்பு வகைகள் ஏதாவது விளைவிக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த லேண்டில் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்காண்டி கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான இது வந்து என்னன்னா இன்னொரு ப்ராடக்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை அதிகமாக விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிராப் டைவர்சிஃபிகேஷனை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போது எம்எஸ்பியில் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்பு எந்த கிராப்பை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக ப்ரக்யூர் பண்ணுறாங்களோ அந்த கிராப்பை தான் மக்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போது அந்த லேண்ட் கெட்டு தான் போகும் ஓகேங்களா அப்போ நம்ம அதிகமாக வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிகிட்டே போகும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நிலமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த இதில் இவ்வளோ இம்பார்ட்டன் ஸோ உங்களுக்கு டெய்லி வரதில் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்